மகே கிருஷ்ண திருஷ்ணா தத்வமிபோதிதம் சகசிரசாஹாம் திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து வேதங்களை தமிழ்படுத்துவதற்காக ஆழ்வார் அவதரித்தார் என்னும் அதனாலேயே வேதம் தமிழ் செய்த மாறன்னு பெயர் பெற்று விளங்குகிறார் என்னும் அறிந்து கொள்ளுகிறோம் ஆழ்வார்னு அவருக்கு பெயர் ஏற்பட்டதொல்லியோ பகவத் பக்தியிலே ஆழ்ந்திருப்பார் அதனால் ஆழ்வார்னு பேர் நம்பெருமாளாலே நம் ஆழ்வார் என்று ஆசையோடே அருமையோடே அழைக்கப்பட்டவர் அதனால் நம்மாழ்வார்ங்கிற பேர் ஏற்பட்டது அவர் தன்னுடைய திவ்ய பிரபந்தங்களான ஈரச் சொற்கள் பாசரங்கள் பாசரங்களிலேருந்து என்ன கருத்து தெரிவிக்கிறார் என்றால் வேதங்களெல்லாம் சேர்ந்து ஒரு கருத்து கூறின ஆழ்வார்களுடைய பாசரங்கள் ஒரு கருத்து கூற வந்தன வேதங்கள் பெருமானுடைய பெருமையை எடுத்துரைக்கும் அவன் மிகப்பெரியவன் பெரியவன் பராத்பரன் எட்டாதவன் எங்கோ உயரத்தில் இருப்பவன் இதெல்லாம் வேதங்கள் சொல்லும் ஆனால் ஆழ்வார்களுடைய பாசரங்கள் அப்படி மட்டும் பேசப் போகாது மிக உயர்ந்தவன் மட்டும் சொல்லி நிறுத்தினால் நாம் கிட்டுவதற்கே பயப்படுவோம் அவனை அடைவதற்கு அஞ்சுவோம் ஆகையால் ஆழ்வார்கள் பார்த்து அவன் எளியவன் சொல்லிக் கொடுப்போம் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிடைய ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந் எளிவே எழிவே யாருக்கெல்லாம் பக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு எளியவனாக இருக்கிறான் பக்தி அற்றவர்களுக்கு அறியவனாக இருக்கிறான் என்ன ஆழ்வார்கள் அதையே நமக்கு சுலபமாக்கி கொடுத்தார்கள் அப்ப ஒரு பக்கத்தில் வடமொழி வேதம் பெருமானை மிகப்பெரியவன்னு சொல்லும் மத்தொரு பக்கத்தில் தென்மொழி வேதம் அவனை எளியவன்னு சொல்லும் பெருமையும் எளிமையும் கலந்திருக்கிற ஒரு தத்துவந்தானே பரபிரம்மம் கடவுளே அப்படிப்பட்டவன்தானே அந்த கடவுள் எத்தனையோ அவதாரங்களை பண்ணுகிறான் அவ்வவதாரங்களுக்குள்ளே பன்றி முகத்தானாக பிறந்த வராகப் பெருமானுக்கு ஒரு தனிச்சிறப்பு இப்போது நாம் திருக்குறுகூர் அழ்வார் திருநகரில் ஞானப்பிரான்னு கொண்டாடப்படுகிற வராகப் பெருமான் அவனுடைய சன்னதி வாயிலிலே தான் இருக்கிறோம் இப்புறத்தில் கருடனுடைய சந்நிதி இப்புறத்தில் வராகப் பெருமான் ஞானப்பிரானுடைய சந்நிதி இவனை ஞானப்பிரான்னு சொல்லுவதற்கு காரணம் படிப்புக்கெல்லாம் கடவுள் வித்தைக்கெல்லாம் ஆதாரம் என்னென்னெல்லாம் வித்தியார்த்திகள் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வேண்டுமோ இந்த எம்பெருமானை பிரார்த்தித்து பெற்றுக்கொள்ளலாம் வராகப் பெருமானிடத்தில் ஆழ்வாருக்கு தனி ஈடுபாடுண்டு இதை திருவருத்தன் கடைசியில் உருபாசரத்தால் ஆழ்வாரே தெரிவிக்கிறார் ஈனச் சொல்லாயினுமாக எரிதிர வையம் முத்தும் ஏன திருவாய் இடந்த பிரான் இருங் கற்பகம்சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே இதோ இந்த ஞானப்பிரானை அல்லால் எனக்கு மற்றொரு நல்லது தெரியாது அழ்வார பார்த்து உமக்கு எது நல்லதுன்னு தோணுகிறதோ அதை எங்களுக்கு உபதேசியும் என்று கேட்டால் ஞானப்பிரானான வராகனுடைய திருவடிகளை பற்றுங்கள் என்ன அழ்வார் நமக்கு சொல்லிக் கொடுப்பர் ஏன் இந்த வராக பெருமானிடத்தில் இத்தனை காதல் இதை ஸ்ரீ பராசர பட்டர் என்னும் ஆச்சாரியர் சொல்லுகிறார் நாம் போய் மீன் அவதாரம் மத்ஸ்யமூர்த்தி அவரை பற்றி கடை பார்த்தால் அவரே கடலுக்குள் இருக்கிறாள் சம்சாரம் என்னும் கடல்ல ஆகப்பட்டிருக்கிற நம்மை கடை தேற்றி விடுவரோ ஆகாத காரியம் சரி கூர்மாவதாரம் ஆமையை பற்றலாமே மந்தரமலை அவரையே முதுகில் அழுத்தி இருக்கிறது சம்சாரத்தில் அழுந்தி கிடக்கிற நம்மையா கரையற்ற போகிறார் நடக்காத வேலை சரி வாமனமூர்த்தியை பற்றலாமோன்னா சின்ன காலை காட்டி பெரிய காலால் அளந்துவிட்டாரோ இல்லையோ ஏமாத்திடுவர் அதனால நம்பிக்கை இல்லை நரசிம்ம பெருமானை பற்றலாமோ என்னால் கழுத்துக்கு மேலே சிங்க உருவம் கழுத்துக்கு கீழே மனித உருவம் ரெண்டு உருவம் இருக்கிறதுனால நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்கிறது சரி கண்ணனை பற்றலாமோ என்னால் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கொளுப்பானை இங்கே போத கண்டீரே அண்டாள் போய்ரும் பொய்யே வடிவு எதது திருடனமோ திருடுவர் பொய் சொல்லணுமோ பொய் சொல்லுவர் அவரை போய் நாம நம்ப முடியுமோ ஆகையால் பிரளய சமுத்திரத்திலே மூழ்கி கிடந்த பூமி பிராட்டியை தன்னுடைய கோரைப் பற்களாலே இடர்ந்தெடுத்து அவளுக்கு எல்லா உபதேசங்களையும் பண்ணின வராக பெருமானே சம்சாரம் என்னும் பெருங்கடலிலே விழுந்து கிடக்கும் நம்மையும் தூக்கி நிறுத்துவன் இதுதான் நான் கண்ட நல்லது என் அழ்வார் நமக்கு உபதேசிக்கிறார் ஆகையால் இந்த ஞானப்பிரான் திருவடிகளை பற்றினோம் என்னால் கீதையினுடைய எல்லா அர்த்தங்களையும் நாமும் புரிந்து கொள்ளலாம் இப்போது நாம் இருக்கும் கட்டம் ரொம்ப முக்கியமான கட்டம் நாலு சம்ஜைகளையும் பார்த்து முடித்தோம் யதமான சம்யா வதிரேக சம்யா ஏகேந்திரிய சம்யா வசீகார சம்யா இனி அடுத்தது ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் விஷயாக வினிவர்த்தந்தே என்கிற ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இதிலே கண்ணன் தெரிவிக்கிறான் எப்படி நம் விஷயங்களெல்லாம் ஆசைகளும் பாசங்களும் நம்ம விட்டு தொலையும் அது ஐம்பத்தொம்பதாவது ஸ்லோகத்தாலே பார்க்கலாம் விஷயாக விநிவர்த்தன்தே நிராகாரஸ்ய தேகினாக ரசவர்ஜம் ரசோப்பிய பரந்திருஷ்டுவா நிவர்த்ததே ஒருத்தனுக்கு கொஞ்ச நஞ்சம் மிச்சம் இருக்கிற வாசனை சுவடு மனத்திலே துளி ஒட்டி கொண்டிருக்கிற ஆசை அந்த ஆசையும் கழிக்க வேண்டுமென்றால் என்ன வழி இதுதான் ஐம்பத்தொம்பதாவது ஸ்லோகம் இப்போ ஐம்பத்தொம்போது அறுபது அறுபத்தி மூணு இந்த மூணு சேர்ந்து ஒரே பகுதி ஐம்பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் ஆத்மாவை கண்டுவிட்டால் எல்லா புலன்களும் மனதும் அடங்கும் என்று தெரிவிக்கிறார் இது ஐம்பத்தொம்பது நன்னா கேட்டுங்கோ வேடிக்கையாக இருக்கும் ஆத்ம தரிசனம் ஏற்பட்டுவிட்டால் ஆத்மாவின் உண்மையான நிலையை புரிந்து கொண்டு விட்டால் புலன்கள் அடங்கும் இது ஐம்பத்தொன்பது அறுபதாவது ஸ்லோகம் வந்தது அர்ஜுனன் கேட்டான் ஆத்மாவை காண்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதுக்கு கண்ணன் பதில் சொல்றார் புலன்கள் அத்தனையும் அடக்கத்துக்குள் வந்துவிட்டால் ஆத்மாவை கண்டுவிடலாம் இது அறுபதாவது ஸ்லோகம் அர்ஜுனனுக்கு தாங்களே இப்போ இவர் என்ன நமக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாரா இல்லை குழப்பணுங்கிறதுக்காக சொல்றாரா ஐம்பத்தொன்பதுல கேட்டால் ஆத்ம தரிசனம் ஏற்பட்டா புலன்கள் அடங்குங்கிறார் அறுபதுல கேட்டால் புலன்கள் அடங்கினா ஆத்ம தரிசனம் ஏற்படுங்கிறார் கடைசியில் எது நடக்கும்னே எனக்கு தெரியலையே ராமசுவாமி வீடு இருக்குன்னு கேட்டோம் கிருஷ்ணசுவாமி வீட்டுக்கு பக்கத்து விடுங்கார் சரி கிருஷ்ணசுவாமி வீடு எங்கே இருக்குன்னு ராமசுவாமி வீட்டுக்கு அந்த பக்கம்னு விட்டார் அப்போ எந்த வீட்டை தேடுறதுன்னே தெரியாத மொழிக்கணும் இல்லையோ இப்படி தான் கண்ணான்னு அர்ஜுன் கேட்டான் அறுபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் இதற்கு விடையிருக்கிறான் எம்பெருமான் கவலைப்படாதே உன்னை குழப்பணுங்கிறதுக்காக நான் சொல்லலே இப்படி தெளிவுபடுத்துகிறேன் என்ன அறுபத்தி ஓராவது ஸ்லோகம் அதனால் இந்த மூணையும் சேர்த்து மனதிலே வைத்து கொள்ளுங்கள் இப்போ அதில் முதல் ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் விஷயாக வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினாக தேகம் சரீரம் தேஹி சரீரத்த உடைய ஆத்மா தேஹினா ஆத்மாவுக்கு நிராகாரஸ்ய சோறு போடாத ஆத்மாவுக்கு ஆகாரம்னா சோறு அன்னம் உணவு நிராகாரஸ்ய உணவே இல்லாமல் அழித்து விட்டால் அப்படின்னா ஆத்மா உண்ண போகிறதுன்னு அர்த்தம் அல்ல எலை போட்டு கொண்டு தட்டு வைத்து கொண்டு உண்ணுகிற அரிசுவை உணவை பற்றின இங்கே பேச்சல்ல கண்ணுக்கு காட்சி விருந்து காதுக்கு சங்கீதம் விருந்து கைக்கு தொடு உணர்ச்சி விருந்து நாக்குக்கு ருச்சி விருந்து மூக்குக்கு முகர்ச்சி விருந்து இதுகளெல்லாம் தானே ஆகாரம் நிராகாரஸ்ய இது எத்தையும் கொடுக்காமல் ஆத்மாவை பட்டினி போட்டு விட்டால் ஆத்மாவை என்ன உடலோடு கூடியிருக்கிற ஆத்மாவை உடலுக்குண்டான இன்பங்களை கொடுக்காமல் பட்டினி இட்டு விட்டால் விஷயாக வினிவர்த்தந்தே அப்ப இந்த விஷய சுகங்கள் அத்தனை விலகி போகும் அதை கொடுத்து கொண்டே இருந்தால்தான் அடிக்கடி கிட்டக்க வரும் அவற்றை விலக்கிட்டோம்னு வச்சுங்கோ விஷயாக கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் அளவில்லா சிற்றின்பம் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள் விநிவர்த்தந்தே இவைகள் விலகி போகின்றன யாருக்கு நிராகாரஸ்ய தேகினாக தேக தேகமுடையவனான ஆத்மாவுக்கு நிராகாரஸ்ய சோரே போடாமல் இதெல்லாத்தையும் இந்த அனுபவத்தை கொடுக்காமல் வைத்திருக்கிற ஆத்மாவுக்கு அத்தனை விலகி போகின்றன இது ஸ்லோகத்தினுடைய முதல் வரி இப்போ அடுத்த வரி போவோம் ரசவர்ஜம் ரசோப்பியசிய பரந்திருஷ்டுவா நிவர்த்ததே ரசவர்ஜம் ரசம் வாசனை ஆசையின் சுவடு வர்ஜம் அது தவிர ஆசையின் சுவட்ட தவிர இந்த ரசவர்ஜம்ங்கிற ஒரே சொல்லை முதல் வரியில் கொண்டு போய் சேர்த்துங்க விஷயாக ரசவர்ஜம் வினிவர்த்தந்தே விஷயங்கள் அத்தனை விலகி போகின்றன ஆனால் மனதில் ஒட்டி கொண்டிருக்கும் ஆசை தவிர கண்ணுக்கு முன்னாடியிலேருந்து ஆளை நகத்தி விடலாம் காதுக்கு முன்னாடியிலேருந்து சங்கீதத்தை நகர்த்தி விடலாம் மூக்குக்கு முன்னாடியிலேருந்து முகர்ச்சியை நகர்த்தி விடலாம் ஆனால் அதை பத்தின வாசனை உள்ளுக்குள்ள இருக்க முடியும் ரசவர்ஜம் அந்த சிறு ஆசையை தவிர விஷயங்கள் அத்தனை விலகி போகின்றன ஆக விஷயாக ரசவர்ஜம் வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேஹினஹா கண்கள்லேர்ந்து அதெல்லாத்தையும் பிரிச்சுட்டியானா அதுகள் மறைஞ்சு போடும் ஆனால் ஆசை மட்டும் ஒட்டி கொண்டு இருக்கும் அர்ஜுனன் கேட்டான் அந்த ஒரு துடி ஆசையின் தவிர்ப்பதற்கு எது வழி அதான் அடுத்த வரியில் சொல்லுகிறான் பரம் திருஷ்டுவா பரம் நாள் இந்த லோகத்து விஷயங்கள் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்திருக்கிற ஆத்ம தத்துவம் பரம் மிக உயர்ந்த இந்த லோகத்து விஷயங்களுக்கு இருக்கிற குற்றங்களே அற்ற நித்தியமான ஞானமே வரிவெடுத்த ஆனந்தமே வடிவெடுத்திருக்கிற ஆத்மா திருஷ்டுவா அதை பார்த்து விட்டானென்னால் பரம் திருஷ்ட்வா ஆத்மாவை கண்டவுடன் அஸ்ய இந்த ஜீவாத்மாவனுடைய ரசோபி அந்த ஒரு சிறு ஆசை வாசனை அது கூட நிவர்த்ததே தொலைந்து போகிறது அஸ்ய இந்த ஜீவாத்மாவனுடைய ரசோபி ஒரு துளி ஆசை கூட பரம் திருஷ்டுவா ஆத்மதர்சனம் ஏற்பட்டவுடன் ஆத்மாவை பார்த்தவுடன் நிவர்த்ததே விலகி போகிறது கலைந்து போகிறது அப்போ இந்த ஸ்லோகத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஆத்மாவுக்கு சரீரத்தோடு போது கண்காது முதலானவற்றுக்கு உணவான சப்தம் ரூபம் ரசம் இதுகளை கொடுக்காமல் விலக்கி விட்டோம் என்னால் அப்போ அதுகளில் இருக்கிறதெல்லாம் தொலைஞ்சு போடும் விஷயங்கள் விலகி போகும் ஆனால் அதை அனுபவிக்கலையேங்கிற ஆசை மட்டும் இருக்கும் இப்போ நமக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஹோட்டலில் சாப்பிட்றது இல்லையுன்னு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்ப்போம் நானும் அந்த வழக்கத்தை வச்சுருக்கேன் எத்தனையோ பேர் அப்படி கொண்டுள்ளார்கள் வெளியில் வாசலில் சாப்பிட்றது இல்லை ஏதேதோ இடத்துல சாப்பிட்றதில்ல இன்னார் இன்ன இடத்துல மட்டும்தான் சாப்பிடுவது உண்டு இப்படின்னு ஒரு பழக்கம் அப்படின்னு இந்த பழக்கத்தை ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் நான் வேலை பார்த்த நாள்லேருந்து வச்சுருக்கேன் இப்போவும் வச்சுன்னு இருக்கேன் இது என்ன ஆகும்னால் ஒரு இடத்துல போய் உட்காண்ட்ருப்போம் ஆனால் கூப்பிட்டா நாலு பேர் கூப்பிட்ட இடத்துக்கு போய் உட்கார வேண்டாமா நாம் என்ன கேட்போம் நம்மால் முடிந்தது ரெண்டு பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிட்டுருப்பார்களோ இல்லையோ அப்போ சொல்லுவார்கள் நீ லோகத்தில் நிறைய விஷயத்தை இழந்து போய்ட்றே தேவையில்லாத இது எல்லாத்தையும் சாப்பிடாமல் இருக்கிறாய் அதை சாப்பிட்டு பார்த்தியானா தான் அது எவ்வளவு ஏற்றம்னு தெரியும்வர்கள் அன்னிலேருந்து நான் என் மனதுக்கு இருக்கிறது அது சாப்பிட்டு பார்த்த விற்பாடு ஒன்று உடல் கேடு ஆரோக்கியம் குறைவு ஏற்படலாம் அல்லது ரஜோகுண தமோகுணங்கள் வளர்ந்து குணம் குறைந்து போகலாம் ஆகையாலே அதை சாப்பிடாமல் விளகின்றிருக்கோம் இதில் இப்போ ரெண்டு விதமாக பேசலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு மாட்டேன்னு இருக்க வேண்டியதுதானே களவும் கற்றுமரான்னு சொல்ற மொல்லியும் அதை போலே எந்தெந்த கெட்ட பழக்கம் உண்டோ அதையும் ஒரு தரம் பண்ணி பார்க்குறது அப்படி இல்லை சாதாரணமாக ஒரு விஷயம் சாப்பாடு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு விடுறதுன்னா எனக்கு ஒரு பயம் சாப்பிட்டு பார்த்த பிற்பாடு ஞானம் மனசு சண்டித்தனம் பண்ண ஆரம்பித்துன்னா அதை விட விலகி இருக்கிறதே நல்லது இல்லையோ உன்னை பண்ணி பார்த்துட்டாலும் அதை விட்டு விலகணுங்கிறதுக்கு மனசுல திருடம் அதிகமாக வேணும் அந்த அளவுக்கு மன உறுதி இருக்காங்கிறது நமக்கு தெரியாது எதில் உறுதி இல்லையே நமக்கு தோன்றதோ அதன் பால் இழுக்கப்படுவோம்னு எங்கே சந்தேகம் வருதோ அந்த இடத்துக்கு போகாத இருக்கிறது தான் எப்பொழுதுமே நலம் ஒரு இடத்துக்கு போய்ட்டோம் எதானு சாப்பிட்ணும்னு நிர்பந்தம் வரும் கூட பத்து பேர் இருக்கிறார்கள் தேவையில்லாத ஒரு காரியத்தை பண்ணிடுவோம்னா எதானு சாக்கு போக்கு சொல்லி அந்த இடத்துக்கு போகாமலே இருந்து விடுறது தான் நலம் சரி போகாமல் கூட இருந்துருவோம் கண்ணுலேருந்து கண்ணை மூடி நடலாம் காதில் ஏதோ கண்டதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு காதை பொத்தி நடலாம் ஆனால் மனசு மனசுக்குள்ளேயோ அது மட்டும் எங்கே வேணால் ஓடிண்டே இருக்கும் அடுத்து ஆஃபீஸ் போக வேண்டிய வாளுக்கு அந்த வேகம் வீட்டு வேலை பார்க்க வேண்டிய வாளுக்கு அந்த வேகம் பள்ளிக்கூடம் போக வேண்டிய குழந்தைகளுக்கு அந்த வேகம் இருந்தாலும் கீதை பகவான் சொன்னது நம்ம கேட்கணும் ஒரு தடவையான வாழ்க்கையில் கேட்டுக்கணுங்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்கு உட்கார்ந்தாச்சுன்னா இடத்துல உட்கார்ந்தாச்சு இங்கே இருக்கும் ஆனால் மனசு இந்த இடத்துல இருக்கணும் இல்லையோ அது என்ன சொல்லும் அடுத்து போக வேண்டிய இடத்துல ஒருவேளை பஸ்ஸு மிஸ் ஆகிடுமோ டீச்சர் அடிப்பாளோ இல்லை மேலதிகாரிங்கான்னு கேட்பறோ இப்படின்னே மனசு போயின் இருந்தால் அப்போ அது பிரயோஜனம் இல்லையே புலன்களும் அடங்கி கேட்க வேண்டும் மனசும் இதிலே ஒருமித்து கேட்க வேண்டும் இது எப்போ நடக்கும் ஆத்ம தரிசனம் ஏற்பட்டால் ஆத்மாவனுடைய உண்மையான நிலையை தெரிஞ்சு விட்டால் இது என்ன அதை நோக்கும் போதும் மற்றத்தனையும் ஒன்றுமே இல்லையே எனக்கே கூட ஹோட்டலில் உட்காந்துருக்கிறச்சே இது எல்லாத்தையும் சாப்பிட்றது வாயை பொத்தினுட்டேன் ஆனால் மனசு மட்டும் இவன் இல்லாத இருக்கானே நம்மால் அதை சாப்பிட முடியலையே அப்படின்னு தோண்டிட்டு இருந்தால் இதை விட சாப்பிடுவதே மேல் ஆகையாலே தான் இப்போ கண்ணன் தெரிவிக்கிறார் ரசவர்ஜம் அந்த ஒரு துளி வாசனை ஆசையை தவிர எல்லாம் விளக்கிடும் அந்த சாப்பாட்டை கண் இருந்து விலக்கி விடலாம் ஆனால் மனசுலேருந்து விளக்க பண்ணுமோ இல்லையோ ஆத்ம தரிசனம் ஏற்பட்டால் அந்த ஆசையும் ஒழிந்து போகும் ரசவர்ஜம் ரசோப்பியசிய பரந்திருஷ்டுவா நிவர்த்ததே என்பது ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் ஞானப்பிரானுடைய அனுகிரகத்தாலே அந்த நிலை நம் எல்லாருக்கும் ஏற்பட வேண்டும்னு ஆழ்வாரிடத்திலையும் வேண்டிக் கொண்டு இனி கண்ணன் அப்படியே குழப்பி திருப்ப போகிறார் மற்றொன்றை என்னங்கிறதை பார்ப்போம்